ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வணக்கம். இன்னைக்கு நம்ம தீபாவளி பட்டாசு பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ண போறோங்க. சோ என்னென்ன இருக்கு, என்னென்ன கிராக்கர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, சோ என்னென்ன கிஃப்ட்லாம் இருக்குன்றதை டீட்டெயிலா பார்க்கலாம். வாங்கி போன வீடியோக்குள்ள போகலாம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா முன்னாடியே ஒருத்தவங்க திறந்து பாத்துட்டாங்க போல இருக்கு. இப்போ செகண்ட் டைம் தான் நம்ம அன்பாக்சிங் பண்ண போறோம். சரி ஓகே, இப்போ வாங்க எப்படி இருக்கு பாருங்க. சூப்பரா தான் இருக்கு. என்னங்க பட்டாசு ஓபன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அநேகமா நான் இந்த பாக்ஸ் வாங்கினதுக்கு ஒரு 500 ருபீஸ் மொழி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு பாக்கலாம் ஃபர்ஸ்ட். என்னடா இது, ஓபனே பண்ண முடியல. இன்னங்க இது திரி கொடுத்துருக்காங்க. நான் ஏதோ பட்டாசு வாங்கினதுக்கு மொழி கவர் கொடுப்பாங்கன்னு பார்த்தா திரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது அப்படியே வச்சு வடிக்கணும் போல இருக்கு. ஸோ இது எப்படி இருக்கு, இது பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா டாய்பாமா 5 ஷார்ட்ஸ் தான். சோ தீபாவளி படிச்சுட்டு இது எப்படி இருக்குன்னு கண்டிப்பா உங்க ரிவ்யூ போடுறேன். ஸோ அடுத்தது என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிளகா பட்டாசு. நம்ம சின்ன வயசுலலாம் கண்டிப்பாக வெடிச்சிருப்போம். ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 6வது படிக்கிறதுலேருந்தே கண்டிப்பாக இது ஒவ்வொரு பட்டாசானா வெடிக்க கற்றுக்கலாம். இப்போ நிறைய பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இது என்னோட ஸ்டார்டிங் ட்ரபுளான ஒரு சுச்சுவேஷனை நான் வெடிச்ச ஒரு வெடி மிளகா பட்டாசு. அடுத்தது பார்த்தீங்கன்னா புல்லட் பம். இதுக்கும் எனக்கும் ரொம்ப தூரம். இதை என் ஹஸ்பண்ட் தான் வெடிக்கணும். அவர் வெடிக்கும் போது நான் உங்களுக்கு காட்டு. இதுவும் கொஞ்சம் பெரிய வெடி மாதிரி தான் இருக்கு. இதுக்கு எனக்குமே ரொம்ப தூரம் தான். அப்புறம் வந்து மைன் ஆஃப் ஷாக்ஸ். ஆக்சுவலா இதை பார்த்தவரை ஃபர்ஸ்ட் டைம் ஓபன் பண்ணி பார்க்கும் போதே பாத்தீங்கன்னா இதை நான் வெடிக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ இதுவும் எப்படி இருக்குன்றதையும் டீட்டெயிலா சொல்றேன். வந்து புது புது பட்டாசுலாம் இருக்கு. இது வந்து 7 ஷார்ட்ஸ். ஸோ மேல பேர் 7 வாட்டி வெடிக்கும் போல இருக்கு. கண்டிப்பா இது வெடிக்கும் போது வீடியோ கண்டிப்பா ஷார்ட்ஸ்ல வரும், நீங்க பாக்கலாம். ஸோ இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நைட் டைம் வெடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து சூப்பர் ஸ்டார் ப்ளூ அண்ட் ப்ளூ. ஸோ வான வெடிக்கை போல இருக்கு. நைட் டைம் வெடிக்கிறதுக்கு தான் நிறைய வெடி இருக்கு. ஸோ இது ஆக்சுவலாக எல்லாருக்குமே தெரியும், பாம்பு வெடி இப்படியே போகும் போல இருக்கு. நிறைய பேர் சின்ன வயசுல வெடிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ ஆக்சுவலாக எனக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுலலாம் இது வெடிச்சிட்டு ஓடலாம் செஞ்சிருக்கேன். உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா மயில் வெடின்னு இருக்கு. குருவி வெடி லட்சுமி வெடிலாம் பார்த்துருக்கேன். இது வந்து மயில் வெடின்னு தான் போட்டிருக்கு. ஸோ இது பேர் சரியா தெரியல. ஆக்சுவலாக வந்து நான் மொளகா பட்டாசு அடுத்து வந்து லட்சுமி வெடி குருவி வெடி தான் வச்சிருக்கேன். ஸோ இதுவும் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா குருவி வெடி. ஸோ மிளகா வெடிக்கு அடுத்து நான் வெடிச்சதுல இந்த வெடி தான். ஸோ இதோட சவுண்டு கொஞ்சம் வந்து ஓகேவா இருக்கும். ஸோ எல்லாமே வந்து தீபாவளிக்கு தான் நம்ம வெடிக்கணும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா 2 சவுண்டுன்னு போட்டிருக்கு. ஸோ ரெண்டு வாட்டி வெடிக்கும் போல இருக்கு. கலர் ஃபார் ஃபவுண்டைன். கவிதை என்னது, அதில் தான் கலர் கலராக வரும்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த மாதிரி வெடி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஒரு 5 பீசஸ் இருக்கு. கலர் ஃபார் ஃபவுண்டைனா. ஸோ இது புது வெடியாக இருக்கு. டப்புன்னு வெடிச்சிடும் வேற. வெடிச்சா கலர் வரும்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட்டோபா மாதிரி தெரியுது. இல்லை 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 இல்லை, இது வந்து வெச்ச உடனே ஒரு ஃப்ளவர் பாட் மாதிரி வெடிக்கும் பார்த்தீங்களா. அந்த வெடி ஒன்னே ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. வெடிச்சு பார்க்கலாம் எவ்வளோ எவ்வளோ அழகாக இருக்கு. கிஃப்ட் பாஸ்க்கு அது ஒன்றே பெரிய விஷயம் தான். அது ரொம்ப கரெக்டு தான். அடுத்தது வந்து லக்ஷ்மி வெடி. எல்லாருக்குமே லக்ஷ்மி வெடி ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ இது என்ன வெடினே தெரியல. ஹிட்லர்னு போட்டிருக்கு. ஹிட்லர் வெடி பேர் வச்சிடலாம். ஹிட்லர் வெடி ஆமாம். நெக்ஸ்ட் வந்து சாச்சர். ஒரு மாத்திரை மாதிரி இருக்கோங்க. அதை வச்சுட்டு நம்ம வந்து நெருப்பு பத்த வச்சா படப்படப்படப்படப்படன்னு வெடிக்கும். ஸோ அந்த மாதிரி நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது தான் ராக்கெட்டு. யாரெல்லாம் ராக்கெட் விடுவா, கவினி ராக்கெட் விடுவியா? எல்லாரும் பாட்டில வச்சு விடணும், தீபாவளிக்கு விடலாங்க கண்டிப்பா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேட் பாய். இதுவும் 7 ஷாட் மாதிரி ஏதாவது ஒரு வெடியா இருக்கும்ல, புஷ் பான் மாதிரி இருக்கும். நைட் வெடிதாங்க. காலை வெடிக்கிறதுலாம் சில கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு. நைட்டு தான் நிறைய இருக்கு. நைட் எல்லாத்தையும் வெடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பா வீடியோ போடுறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சங்க சக்கரை. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு கூட பிடிக்கும். கவி உனக்கு பிடிக்குமா? எல்லாருக்குமே பிடிக்குங்க. எல்லா குழந்தைங்களும் வெடிக்கக்கூடிய ஒரு சங்க சக்கரை தான். என் பையனுக்கும் வந்து இதை நான் ட்ரை பண்ணி காட்டுறேன். ஆனா ஒன்னு டப்புன்னு வெடிச்சிரும். குழந்தைங்களை பக்கத்துல மட்டும் சேஃபா வச்சுக்கோங்க. சோ இது எப்படி இருக்குன்றதையும் பாக்குறேன். நெக்ஸ்ட் வந்து அனிமல்ஸ் வெடி. இது அனிமல்ஸ் வெடி இல்ல, புஸ் வெடி. அடுத்தது
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மிளகாய் பட்டாசு. இது மிளகாய் பட்டாசு இல்ல மேடம், நாட்டு வெடி. நாட்டு வெடியா? டம்முன்னு சவுண்ட் கேக்கும். அப்ப இது இது அதை விட கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கும். நாட்டு வெடியாங்க இந்த சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக் ஸ்டோன்ஸ். கல்லு வெடி. கல்லு வெடி எப்படி டப்பு 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 டப்புன்னு வெடிக்கும், டப்பு டப்பு டப்புன்னு பொரியும். எலக்ட்ரிக் ஸ்டோன். முக்காவாசி பட்டாசுக்கு பேர் என்னன்னு கூட தெரியல மேடம்க்கு. கொஞ்ச நாங்க வெடிச்சிருக்கேன் தெரியல மேடம்க்கு. பென்சில் நடிக்கும், அந்த பென்சில் திருப்பி வச்சீங்கன்னா மூஞ்சில புஸ் நடிக்கும். அடுத்தது வந்து ஹைட்ரஜன் பாம்ஸ். ஆட்டோ பாம்ங்க. ஆட்டோ பாமா? ஐயோ இதுக்கு எனக்கு ரொம்ப தூரம், அது ஓரமாவே இருக்கட்டும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச சுறுசுறுவத்தி. இது வந்து ரொம்ப பிளெயினா இருக்கும், நம்ம கூட பிடிச்சிக்கலாம். ஸோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்மளை பயப்படுத்துற மாதிரி பெரிய பெருசாலாம் இருக்கு. ஸோ இது வந்து பிளெயின் சுறுசுறுவத்தி. அடுத்தது பாத்தீங்கன்னா தீக்குச்சி. தீக்குச்சி தானே எல்லாமே? இதுதான் சுறுசுறுவத்தி தான். சங்கு சக்கரம். சங்கு சக்கரம் சங்கு சக்கரம் இப்பதான் ஒண்ணு பார்த்தோம், இன்னொரு மேல இருக்கா? அந்த பீஸ் எடுங்க, அது என்னன்னு பாக்கலாம். அது அசோகா, அது சின்னது, இது பெருசு. இது இது சின்னது, அசோகா பெருசு, இது சின்னது. பாருங்க சங்கு சக்கரத்திலேயே பெருசு சின்னது குடுக்குறாங்க, சூப்பருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிளவர் பாட்ஸ் பிக். இதுதான் நான் சொன்ன அந்த பூத்தொட்டி. பூத்தொட்டி கரெக்ட். இந்த பூத்தொட்டி வெடிக்கும் போது ரொம்பவே அழகா இருக்கும், கலர்ஃபுல்லா வரும். கண்டிப்பா இது நிறைய பேர் பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெடிக்கும் இல்ல, நைட் வெடிக்கிறதுக்கு சூப்பரா இருக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மேஜிக் ஸ்ப்ரே. அவுட் அவுட், இது பேரு அவுட்டா? மேலே போய் வெடிக்கும். மேலே போய் வெடிக்குமா? இல்லவே வாண வெடிக்கதாங்க, எதுமே நம்ம வெடிக்கிறது இல்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கடைசியா வந்து இது பேர் என்ன, சாக்லேட் மாதிரி இருக்கு, தெரியல, நம்மளே பேர் வச்சிடலாம், சாக்லேட் வெடி. சாக்லேட் வெடிங்க. இது வந்து குழந்தைங்க எல்லாம் வந்து நம்ம சின்ன வயசுல இருக்கும் போது இதை உரிச்சு நம்ம சாக்லேட்டா சாப்பிடுவோம். பாத்துவங்க பையன் எடுத்து சாப்பிட போறாரு. என் பையன் இந்த சாக்லேட் நினைச்சு போறான், அவங்க கொஞ்சம் சேஃபா தான் எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து உருவி உளுந்திருக்கு. எதுல இருந்து உருவி உளுந்ததுன்னு தெரியல. எல்லாமே இதுதான் அவுட்டு தான், ஃபுல்லாவே இல்லைன்னா பொறி பொறியா இருக்குதா? ஆமா, எல்லாமே வாண வெடிக்க மாதிரிதான். நைட் இது பட்டர்ஃபிளை மாதிரி தெரியுது. ஆக்சுவலா பட்டர்ஃபிளைன்னா நல்லா பட்டர்ஃபிளை மாதிரி பறக்கும்னு நினைக்கிறேன். வெடிச்சு பார்த்தாதான் தெரியும். வெடிச்சு பார்த்தாதான் தெரியும். வந்து தீபாவளிக்கு வந்த பட்டாசு வந்து அன்பாக்சிங் பண்ணிருப்போம். நிறைய பேர் வந்து பட்டாசு அன்பாக்சிங் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நிறைய குட்டீஸ்லாம் கேட்டிருக்காங்க, அதுக்காக தான் அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம். ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேஃபாக வந்து பட்டாசு வெடிங்க. குழந்தைங்க வந்து ரொம்ப வந்து பட்டாசு வெடிக்கும் போது நீங்கள் பக்கத்துல இருந்து வெடிக்க வைங்க, பக்கத்துல தண்ணி வச்சுக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப சேஃபு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.